தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா மரம் தருவாயே உருவானவா என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா என்னை உனதாக்கி அருள்வாயப்பா தமிழால் உன் புகழ் பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே திரு அவை என்று புனித பீட்டர் கிளாவர் என்ற அருள் பணியாளரை புனிதராக நமக்கு நினைவுபடுத்துகிறது. இயேசு சபையை சார்ந்த இந்த அருள் பணியாளர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக அடிமனையில் வாழ்ந்த மக்களுக்கு ஆன்மீக தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற பணிகளிலே முழுமையாக ஈடுபட்டவராகவும் அந்த மக்களுக்கு இறை அறிவுகளை ஊட்டுகின்ற வகையிலே சக்தி கொடுக்கின்ற ஒரு அருள் பணியாளராக இந்த இவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவராக வரலாறு சொல்கிறது. இவருடைய பரிந்துரைகளால் நாமும் தேவையான ஆன்மீக தாக்கங்களை தீர்க்கின்ற மனிதர்களாக நாம் வாழ முயற்சி எடுப்போம். இந்த முயற்சியை கடவுள் நிறைவுறச் செய்ய தேவையான ஆற்றலுக்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த பலியை தக்க விதமாக கொண்டாட குற்றங்குறைகளை ஏற்போம், மன வருந்துவோம், இறை இரக்கத்திற்காக மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பீட்டர் கிளாவரை ஊழியர்களின் ஊழியராக விளங்கச் செய்து வியத்தகு அன்பு பணியிலும் பொறுமையிலும் அவரை உறுதிப்படுத்தினீரே. அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குரியவற்றையே நாடி பிறர் அன்பு பணிகளில் உண்மையுடன் ஈடுபட செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மனமானோர் மனவிலக்குக்கு தேடக்கூடாது, மனமாகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருதூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 7:25-31 உள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடர் நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலொருவர். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே, இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும், அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வோர் மன்னர், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடையணிந்து தோன்றிடுவாள். பல வண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். பல்லவி. கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேளாய். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். பல்லவி. கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயினர் செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அலகு ஆறு அருள் வாக்குகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றவர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொளுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறை வாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பேறு பெற்ற குழுவை பற்றியும் சபிக்கப்பட்ட குழுவினரை பற்றியும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அதிகமாக இயேசு குறிப்பிடுவதை நாம் வாசிக்க கேட்டோம். சாதாரணமாகவே குடும்பங்களிலே 4-5 பிள்ளைகள் குழந்தைகள் உண்டு என்று சொன்னால் எல்லோரையும் பெற்றோர்கள் அன்பு செய்வார்கள், இயற்கையின் நியதி. அதே வேளையில் அந்த குடும்பத்தில் ஏதாவது குழந்தைகள் பிள்ளைகள் நலிவுற்ற வலுவற்ற நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் மீது அதிகமாக பாசம் அக்கறை கரிசனை அன்பு அரவணைப்பு காட்டுவதும் இயற்கை. இதே போலத்தான் இந்த உலகத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அதிகமாக இருப்பது பணக்காரர்கள் அல்ல, ஏழைகள்தான். இந்த ஏழைகள் அதிகமாகவே வலுவற்ற நிலையிலே நலிவுற்ற நிலையிலே இருக்கிறார்கள். எனவே இறைவனுடைய பார்வை, இறைவனுடைய கரிசனை, இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய பாசம், இறைவனுடைய அரவணைப்பு, இறைவனுடைய ஏந்தல் அதிகமாக யாரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், எல்லோரையும் கடவுள் அன்பு செய்தாலும் நலிவுற்ற நிலையில் வாழுகின்ற மக்கள் மீது இருக்கும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இறைவனும் பணத்திற்கும் செல்வத்திற்கும் பணக்காரர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் எதிரி அல்ல. ஆனால் கடவுளும் ஆண்டவர் இயேசுவும் விரும்புவது எல்லாம் ஒன்றிடத்திலே, கடவுள் அதிகமாக செல்வம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் சமூக கரிசனையோடு அந்த பணத்தை செல்வத்தை பயன்படுத்திக்கொள். சமூக கரிசனை இல்லாமல் உன்னுடைய பணம் உன்னுடைய செல்வம் உன்னிடத்தில் இருக்கிறது சொன்னால் நாம் ஐயோ கேடு என்ற குழுமத்துக்குள் சென்றுவிட சோதனைகள் வரலாம் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகர் நமக்கு குறித்து காட்டுகிறது. எனவே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் இருந்தாலும் சரி, செல்வம் இருந்தாலும் சரி, நாம் எளிமையாக வாழ வேண்டும் என்பதைத்தான் குறிப்பிடுகிறார். இரண்டாவது, ஏழைகள் மீது இறைவன் அதிக பரிவும் அன்பும் காட்டுகிறார் என்று சொன்னால் காரணம் இந்த உலகத்தில் இவர்கள் அதிகமான பேர் என்பதால் அல்ல, மாறாக கடவுளுடைய பண்பே கடவுளுடைய இரக்கம்தான்
என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய முகமே இறைவனுடைய அன்புதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் தன்னுடைய விருப்பத்திற்கு எதிரான மோசமான வாழ்க்கை சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிற இந்த ஏழைகள் மீது இறைவன் அளவற்ற அன்பை பொழிகிறார் என்பதுதான் உண்மை. மூன்றாவதாக, எளிமையும் ஏழ்மையும் நம்மிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்கான ஒரு அழைப்பு. பகிர்ந்தால் பேறு பெற்றவர்கள், பகிராவிடில் ஐயோ கேடு என்ற வார்த்தைகளை பிறர் சொல்லக்கூடும். ஆமென். தாழ் பணிந்தோம் தந்தாய், இன்று தரும் பலிதனை நீ ஏற்பாய் அன்பாய். தாழ் பணிந்தோம் தந்தாய், புண்ணிய நதியில் பூத்த மலர் போல் புனிதம் கமழ பிறக்கன வாழ, உந்தன் மகனுடன் எம்மையும் சேர்த்து, உந்தன் மகனுடன் எம்மையும் சேர்த்து உலகின் பலியாய் ஏற்றருள்வாய். தாழ் பணிந்தோம் தந்தாய், இன்று தரும் பலிதனை நீ ஏற்பாய் அன்பாய். தாழ் பணிந்தோம் தந்தாய். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல் அன்பு தந்தை கேட்டு தாக்கும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வெளியாக தகுந்த முறையில் வெளிப்பட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் தூயவர்களின் வியத்துக்கு சாட்சியத்தால் உமது திருவவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கின்ற வரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த தூயவர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரைகளால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் இணைந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓ சன்னா, உன்னதங்களிலே ஓ சன்னா.
ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓ சன்னா உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவரே நிருமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தேன். அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைகின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் நசரேன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலும் நம்பிக்கையிலும் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கிலே துயில் கொள்ளுகின்ற எங்களது பெற்றோர்களையும் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தோரில் நினையாதவர்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களது பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசு, புனித திரு தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடைவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக,
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவ நிலையிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாய் வளர்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான ஒற்றுமையான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவரின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் உடத்தும் இனை காத்து நல வாழ்வளிப்பதாக. ஆமே. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்ற. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்ற. இறைவன் என்னில் உரைகின்ற, இன்பம் எனக்கு தருகின்ற. இறைவன் என்னில் உரைகின்ற, இன்பம் எனக்கு தருகின்றார். அன்பும் அருளும் பொழிகின்றார், என்னை முழுதும் ஆழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உமது நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம். இறைவன் உடன் இருக்கிறார். இறைவனுக்கு நன்றி. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரமாயிரமா, கண்ணீர் கணவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னா. இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னா. இம்மையில் எம்மை தேற்ற உம்மை அன்றியாரம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்ரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.